ஜீசஸ் இருந்துட்டு ஒரு மலையில் அவருடைய டிசைபிள்ஸ்க்கு இருந்துட்டு டீச் பண்ணுறாரு. அந்த சமயத்தில் ஒரு பெரிய கூட்டமே இருந்துட்டு வந்து அவர் பேசக்கூடிய வார்த்தைகள் இருந்துட்டு கேட்குது. கொஞ்ச நேரம் ஆகுது, ஒரு பர்டிகுலர் சமயத்தில் இருந்துட்டு அவங்க எல்லாருக்குமே பசிக்க ஆரம்பிக்குது, பட் அங்கே சாப்பிட்றதுக்கு எதுவுமே இல்லை. ஸோ ஜீசஸ்க்கு வந்து தெரியும் அவர் என்ன பண்ண போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. இருந்தாலும் ஃபிலிப்பை பார்த்துட்டு இது மாதிரி இருந்துட்டு கேட்குறாரு, நம்ம இத்தனை பேருக்கும் எங்கேருந்து ஃபுட்டை இருந்துட்டு கொடுக்கறது அப்படின்னு இருந்துட்டு கேட்க அவங்க இருந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, டிசைபிள்ஸ்லாம் சேர்ந்து, இல்லை நம்மளால் இவங்களுக்கு வந்து இவ்வளோ ஃபுட்டு கொடுக்கறது வந்து ரொம்ப கஷ்டம், நம்ம இருந்துட்டு என்ன பண்ணுவோம், இவங்கள இருந்துட்டு பக்கத்தில் இருக்க கிராமத்துக்குலாம் அனுப்பிச்சுட்ருவோம், அங்கே வந்து அவங்க ஃபுட்டு வாங்கி சாப்பிட்டுப்பாங்க அப்படின்னு சொல்ல ஜீசஸ் இருந்துட்டு சொல்கிறாரு, இல்லை இல்லை நான் இருந்துட்டு இந்த இடத்துல வந்து இவங்களுக்கு உணவு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் அப்படின்னு இருந்துட்டு சொல்ல இவங்க இருந்துட்டு யோசிக்கிறாங்க, இவ்வளோ பெரிய க்ரௌடுக்கு நாங்கள் எங்கே இருந்துங்க கொடுக்கோம் அப்படிங்கிற மாதிரி இருந்துட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போ ஆண்ட்ரூ அப்படிங்கிற ஒரு டிசைபிள் இருந்துட்டு வந்து சொல்கிறாரு, இது மாதிரி இந்த பையன் இருந்துட்டு பாருங்கள், இவங்ககிட்ட வந்து 5 பார்லி ரொட்டிகளும் அப்புறம் 2 சின்ன மீன்களும் இருக்குது, இதை வச்சுட்டு எப்படி இந்த க்ரௌடுக்கு கொடுக்கறது அப்படிங்கிற மாதிரி கேட்க ஜீசஸ் இருந்துட்டு என்ன பண்ணுறாரு, அதை என்கிட்ட கொடுங்க அப்படின்னு சொல்ல அவங்க இருந்துட்டு கொடுக்குறாங்க. கொடுத்தோடனே அவர் அதை இருந்துட்டு ஒரு பிளஸ் பண்ணுறாரு, பிளஸ் பண்ணி திருப்பி கொடுத்து இது மாதிரி இருந்துட்டு எல்லாருக்கும் வந்து கொடுங்க, தேவையான அளவுக்கு அவங்கள வாங்கி சாப்பிட சொல்லுங்க அப்படின்னு சொல்ல இவங்களும் இருந்துட்டு என்ன பண்ணுறாங்க, சர்வ் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட 5000 பேருக்கு மேலே இருந்துட்டு அந்த கூட்டத்தில் வந்து இருந்தாங்க, அவங்க இருந்துட்டு எல்லாருமே இருந்துட்டு சாப்பிட்டாங்க. மிச்சத்தை அங்கே மிச்சம் இருந்ததெல்லாம் பொறுக்குனதில் கிட்டத்தட்ட 12 பேஸ்கெட் முழுக்க முழுக்க பிரெட்டும் ஃபிஷ்ஷும் இருந்துட்டு எடுத்தாங்க. இதை வந்து பார்த்த உடனே மக்கள்லாம் இருந்துட்டு என்ன சொல்ல ஆரம்பிக்கிறாங்கன்னா, இதுதான் வந்து மோசஸ் பற்றி, மோசஸ் சொன்ன மோசஸ் மாதிரியே ஒரு ப்ராபட் வருவான் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கிரிப்சரில் இருக்குது, இந்த ஆள் தான் அவர், இவர் வந்துட்டு நம்ம ராஜாவாக ஆக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்களுக்குள்ளே பேசிக்கிறத ஜீசஸ் வந்து புரிஞ்சுக்கிறாரு. ஸோ ஜீசஸ் இருந்துட்டு அவங்கள அந்த இடத்துல விட்டு அமுச்சுட்டு அதே மாதிரி அவங்களோட டிசைபிள்ஸே இருந்துட்டு வேற வழியாக வேற கடல் வழியாக இருந்துட்டு போக சொல்லிட்டு இவர் வந்துட்டு ஒரு மலை மேலே ஏறி அங்கே இருந்துட்டு ப்ரேயர் பண்ணுறாரு. இப்படி இந்த ஜீசஸோட டிசைபிள்ஸ்லாம் இருந்துட்டு என்ன பண்ணுறாங்க, ஒரு கடல் வழியாக போய்கிட்டு இருக்க கடலில் இருந்துட்டு பயங்கரமாக இருந்துட்டு புயல் வர ஆரம்பிச்சிருது. ஸோ அந்த புயலில் இருந்துட்டு இவங்க போக முடியாமல் எங்கேயுமே போக முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்க சமயத்தில் காலையில் 3 மணிக்கு ஜீசஸ் இருந்துட்டு என்ன பண்ணுறாரு, அந்த கடல் மேலே இருந்துட்டு அப்படியே நடந்து வராரு. இதை வந்து அவங்க தூரத்துலேருந்து பார்த்துட்டு ஏதோ ஸ்பிரிட் தான் வருது, ஏதோ ஆவிதான் வருது அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டு இருக்காங்க. ஸோ ஜீசஸ் இருந்துட்டு அங்கேருந்து சொல்கிறாரு, நீங்கள் பயப்படாதீங்க நான் தான் அப்படின்னு சொல்ல பீட்டர் இருந்துட்டு சொல்கிறாரு, ஒருவேளை நீங்களாக இருந்துச்சுன்னா நான் என்னை உங்ககிட்ட வர சொல்லுங்க அப்படின்னு சொல்ல வா அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ பீட்டரும் இருந்துட்டு அந்த போட்லேருந்து இறங்கி கடல் மேலே இருந்துட்டு நடக்க ஆரம்பிக்கிறாரு. கொஞ்ச தூரம் நல்லா தான் நடக்கிறாரு, பட் திடீர்னு இருந்துட்டு சுற்றி இருந்துட்டு அலைகளும் அந்த காற்றையும் பார்த்துட்டு இவர் இருந்துட்டு என்ன ஆகுறாரு, பயப்பட ஆரம்பிக்கிறாரு. பயப்பட ஆரம்பித்தோடனே இருந்துட்டு இவர் வந்து என்ன பண்ணுறாரு, அந்த கடலுக்குள்ளே இருந்துட்டு சிங்க் ஆக ஆரம்பிக்கிறாரு. ஸோ இதை உடனே இருந்துட்டு பார்த்துட்டு அவர் இருந்துட்டு கத்துறாரு, கடவுளை என்னை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே இருந்துட்டு ஜீசஸ் வந்துடுறாரு. வந்துட்டு உன்னோட நம்பிக்கை எங்கே போச்சு பீட்டர் அப்படிங்கிற மாதிரி இருந்துட்டு கேட்குறாரு. இதுக்கப்புறமா அவங்க திருப்பி அவங்க ரெண்டு பேரும் இருந்துட்டு அந்த போட்டுக்கு இருந்துட்டு போகிறாங்க. போனோடனே அந்த புயல் வந்து ஸ்டாப் ஆகிடுது. இதுக்கப்புறமா அந்த சீசர்கள் எல்லாருமே இருந்துட்டு விழுந்து நம்புகிறாங்க, என்னன்னா நீங்கள் தான் இருந்துட்டு கடவுளோட பையன் அப்படின்னு சொல்லிட்டு.